ரிஷபராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை பண்ணிட்டு இருப்பேன். முந்திலாம் எடுத்த காரியத்தில் பூரா நேரங்காலத்தை செலவு பண்ணிட்டு இருப்பேன். அப்படி கிடையாது, இந்த நேரத்தை செலவு பண்ணுறோம், இந்த செலவு பண்ணால் இதனால் என்ன பிரயோஜனம், சம்பாத்தியம் பண்ணும், சம்பாத்தியம் பண்ணும், சம்பாத்தியம் பண்ணும், நமக்குன்னு பொருள், நமக்குன்னு சேமிப்பு, நமக்குன்னு ஒரு நிலை இருந்தால் தானே நம்மளை மதிப்பா அப்படின்னு ஒவ்வொரு நேரங்களையும் சிந்தித்து செயல்படக்கூடியதாக திருமண காரியங்கள்லாம் கைகூடும். இன்றைய தினத்தில் நினச்ச ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி கூட இருந்த பிரச்சனைகள் தீரும். பேசி சில விஷயங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் அடுத்த நிலவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைய தினத்தில் மனசில் யோசிப்பீங்க. வேலை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டு இனி பிரச்சனைகளே வரப்படாது அப்படின்ற எண்ணத்தோடு அதுக்குண்டான ஒவ்வொரு அணுகுமுறையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, லெக்சராக இருந்துருக்கிறவா, ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு.